திராவிட சூரியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அருண் நேரு. வருண், குரோம்பனையா குரோபதி பாத்திரிக்கா? பாத்திருக்கேன். இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன், அந்த கேள்வி பதில் சொல்லிருச்சு கரெக்டா? 1 கோடி ரூபாயா? உனக்கு வெளியில போய் டீ வாங்கி கொடுக்குறேன். நான் குடிக்க மாட்டேன். சரி, ஓகே ஓகே. என்ன கேள்வினா ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி தான், எப்படி பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ, தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாக்களிலும் கட்டாயம் இருப்பது என்ன? கோயில், குப்பத்தொட்டி, டாஸ்மாக். எல்லா ஏரியாக்களையும் இருக்கு, தெருநாய்கள் தான். எந்த தெருக்கு போனாலும் இருக்கே. மூணு ஆப்ஷன்ல தான் ஜி சொல்லணும். மூணு ஆப்ஷன். ரோமனைய குரோபதி வந்து என்ன இப்படி விளையாடுறீங்க? அப்ப கண்டிப்பா டாஸ்மாக் தான் ப்ரோ. டாஸ்மாக் எல்லாரும் நேரம் மக்களே சொல்லியிருப்பாங்க சொல்றதுக்கு முன்னாடி. டாஸ்மாக் டாஸ்மாக் இருக்கிறாள் ஒரு பக்கம் அந்த போதை இருக்கா? அப்ப இன்னும் பல போதைகள் தமிழ்நாட்டுல ஊடுருவி இருக்கு. அது என்னங்கறத இன்னைக்கு ஷோக்குள்ள போய் டீட்டெயிலா வந்து பேசிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. முன்னாடி எல்லாம் சாராயத்தை அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. இப்ப சாராயத்தை தாண்டி கஞ்சா அப்பின் ஹெராயின் எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் தாண்டி இப்ப என்னென்னவோ பேர் தெரியாத போதை வஸ்துக்களுக்கு எல்லாம் இளைஞர்கள் அடிமையாகிட்டு இருக்காங்க. கடந்த 3 வருஷமா 2000 கோடிக்கு வந்து ஓட்டியிருந்தாரு சரக்கு, வந்து மாஃபியா பண்ணியிருந்தாரு அயலக நிர்வாகி, திமுக அயலக நிர்வாகி ஜாஃபர் சாதிக். இப்போ அவர் தேறிக்கிட்டு இருக்காங்க. என்சிபி வந்து ஒரு வீட்டுக்கு போனப்ப வெளிநாட்டிலிருந்து நிறைய விலையுறந்த பூனைகள் வாங்கி வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த பூனைகள் எல்லாமே வெளிநாடு தான், இங்கிருந்து வெளிநாடு இல்ல வெளிநாட்டிலிருந்து உள்நாடு, இதுதான் பண்ணியிருக்காரு அவரு. அந்த பூனைகளுக்கு வந்து சாப்பாடோட கொடுக்காம பூட்டி வச்சுட்டு போயிட்டாராம். அந்த பூனைகள் சாப்பாடு இல்லாம சாவு இடமே இருந்திருக்கு. அதனால என்சிபி அதிகாரி உள்ள போனதுனால இப்ப அதுக்கு சோறு கிடைச்சிருக்கு. இப்ப அவர் தேடிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர், அவர் கூட இருக்கிற 2 சகோதரர்கள் ஜாபர் சதிக்க, அப்ப 2 சகோதரர்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி என்னன்னா குஜராத்லயும் வந்து 3000 கிலோ மதிப்பிலான போதைப் பொருட்கள்லாம் பிடிக்கப்பட்டது. அதுல தமிழ்நாட்டிலிருந்து போன பொருட்களை தான் பிடிச்சாங்கன்னு ஒரு செய்தி படிப்படுது. இப்ப இதெல்லாம் தாண்டி இந்த 2 விஷயத்தையுமே வச்சு தமிழ்நாட்டுல என்சிபி அதிகாரிகள் பல இடங்களையும் சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா நுங்கம்பாக்கம் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸுக்கு கீழே சகாரா எக்ஸ்பிரஸ் ஒரு கொரியர் ஆபீஸ் இருக்கு. அங்க வந்து என்சிபி அதிகாரிகள் சோதனை பண்றாங்க. சோதனை பண்றது செய்திகள் வரப்ப செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க தானே போவாங்க. செய்தி சேகரிக்க போயிருக்காரு தனியார் தொலைக்காட்சி நிருபர். நீங்க செய்தி சேகரிக்க வருவீங்களா, அது எங்களை பத்தி நீங்க எதிராக போடுவீங்களான்னு சொல்லிட்டு அடியடின்னு அடிச்சிருக்காரு அந்த செய்தியாளரை. அடிச்சது யாருன்னா திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வன். இப்ப அவர் வந்து அந்த நிருபர் வந்து காவல்துறையில புகார் கொடுக்க இப்ப அவர் கைது செஞ்சிருக்காங்க. திமுக நிர்வாகி கைது செய்யறனா உடனே கைது செய்வாங்களா காவல்துறை, அந்த அதிகாரம் இருக்கா காவல்துறைக்கு? விவசாயிகள் கைது செய்வாங்க, திமுக ஆட்களை கைது செய்வாங்களா? அப்புறம் மேல உத்தரவு வந்து பிறகு இப்ப 4-5 பேர் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஆனா வந்து முதல்வர் வந்து எப்பவும் பேசும்போது யூபி குஜராத் இந்த மாதிரி இடங்கள்ல மத்திய அரசு வந்து பத்திரிகையாளர்களை ஒடுக்குது அப்படின்னு பேசுவாரு. இங்க அவங்க கட்சிக்காரங்களே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. செய்தி சேகரிக்க போனா ஒரு வந்து தாக்குறது அடிக்கிறது, இது மாதிரி இதுக்கு முன்னாடியும் சம்பவங்கள் நடந்திருக்கு. மிரட்டுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, சோசியல் மீடியால அவதூறா எழுதுறது, இதை தாண்டி வேற என்ன தெரியுங்கிறது தெரியல. ஆமா, இந்த சர்ச்சை ஓயவே இல்லை. இப்ப சென்னையிலிருந்து செங்கோட்டை போயிருக்கு புது எக்ஸ்பிரஸ். அந்த எக்ஸ்பிரஸ் மதுரை போனப்ப காவல்துறை சோதனை பண்ணிருக்காங்க நிறைய பேக்ஸ்ல. அதுல பிரகாசகர் நபர்கிட்ட இருந்து 90 கோடி மதிப்புள்ளான மெத்தோ பைட்டம் என கைப்பற்றிருக்காங்க. மெத்தோ கஞ்சா வந்து ஈஸியா எடுத்து கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச பேர்ல சொல்லுவோம், அதுதான் வாயில நுழையலையே. அதனால ஏதோ போதைப் பொருள் அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க காவல்துறை. ஆமா, 90 கோடிங்க, 2 லட்சம் 3 லட்சங்கிறதே அதிர்ச்சிதான். 90 கோடி ஒருத்தருக்கு சாவகாசமா ட்ரெயின்லேயே எடுத்துட்டு போய் சப்ளை பண்றாருன்னா அது எவ்வளவு இடங்களுக்கு போயிருக்குங்கிறது தெரியல. ஆல்ரெடி சென்னையில நிறைய கல்லூரிகள் பள்ளிகள் கிட்டே இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இங்க வந்து நாங்க போதையில்லா தமிழத்தை உருவாக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் உறுதிமொழியா எடுத்துக்கிறாங்க. அந்த உறுதிமொழியை செயல்படுத்துறாங்க கிட்ட இல்லன்னு தானே தெரியுது. ஆமா, உறுதிமொழி எடுத்துக்கிட்டவங்கள பின் வரிசையில நின்னவரே இங்க கடத்திட்டு இருக்காரு ஜாஃபர் சாதிக். அப்ப திமுகல தான் அவர் எவ்வளவு சிரிச்சிருப்பாரு அவரு. கடத்துறது நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்களே, அங்க திமுக நிர்வாகிகளை பார்த்து சிரிச்சிருப்பாரு கண்டிப்பா. இப்ப அந்த ஜாஃபர் சாதிக் விவகாரத்துல அமீர் இயக்குனர் அமீரும் தொடர்புபடுத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல, அவரோட படத்தை வந்து ஜாஃபர் சாதிக் தான் வந்து தயாரிக்கிறாரு. அதனாலதான் அவர் வந்து இந்த சிக்கல்ல
பொறுப்புகளில் மாட்டியிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவர் நிச்சயம் தப்பு பண்ணியிருந்தா அவர் கண்டிக்கப்பட வேண்டியவர் தான், எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருந்தாரு. இருந்தா கூட தொடர்ந்து அவர் பேர் அதில் அடிபட்டுட்டே இருக்கனால இப்போ திரும்ப வீடியோ போட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இது இந்த விஷயத்தில் என்னை தொடர்புபடுத்துறதுனால என் பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறாங்க, அதே மாதிரி வந்து என்னோட குடும்பத்துக்கு மன உளைச்சல் ஏற்படுது. இதை தவிர இதில் எந்த பலனுமே யாருக்குமே கிடைக்க போறதில்ல, தேவையில்லாமல் இதில் தொடர்புபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட வேதனையும் பதிவு பண்ணியிருக்காரு. எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு நான் ஆஜராவேன், என் மேலே எந்த தவறும் இல்லை இந்த விஷயத்துலங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஓகே, ஜாபர் சாதிக்கு இது வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்காங்க, அவங்க வந்து தெரிகிட்டு இருக்காங்க. என்சிபி காவல்துறை எல்லாரும் சேர்ந்து பெரியவளை பிடிபட்டாருன்னா யார் யார் சம்மந்தங்கிறது தெல்ல தெளிவாக எடுத்துருவாங்க வெளியில. இன்னொரு பக்கம் என்னன்னா பள்ளி மாணவர்கள் நம்ம சொன்னோம்ல, பள்ளி மாணவர்கள் கன்சியூம் பண்ணதை தாண்டி இப்போ வந்து சேல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் சென்னை நகரத்துல கிடையாது, கிராமங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆமா, உளுந்தூர் பேட்டையில ஒரு 500 பொட்டலங்களோட இப்போ வந்து சில மாணவர்களை வந்து கைது பண்ணியிருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெளிவாக பேசுவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட 71வது பிறந்த நாள் இன்னைக்கு. திமுக காரங்க வந்து எல்லா மாவட்டத்திலையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. முதல்வருமே தன்னோட ஃபேமிலியோட ஒரு கேக் வெட்டியிருக்காரு, கட்சி நிர்வாகிகளோட கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், கார்கே, அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலத்திலேருந்து எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நிதின் கட்கரி, பிரதமர் மோடியுமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு தான் நிதிஷ்குமாருக்கும் பிறந்த நாள், அவருக்கும் வாழ்த்து போட்டிருக்காரு, இவருக்கும் போட்டிருக்காரு. நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல ஆரோக்கியத்தோட மக்கள் சேவையில் தொடர்ந்து இருக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்காரு. இவருக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிற மாதிரி மட்டும் போட்டு முடிச்சுக்கிட்டாரு. நான் சொல்லிட்டு போனார்ல இங்கே தான் திமுகவே இருக்காது, திமுகவே வேணிட்டு இங்கே பார்க்க முடியாதுலாம் சொல்லிட்டு போயிருந்தாருல, அதனால உங்களுக்கு வேலை இருக்காதுங்கிற மாதிரி வாழ்த்து போட்டிருக்காரு. அவங்க கட்சியோட பிஜேபி தமிழ்நாடோட அந்த பேஜ்ல இருந்து சைனீஸ்ல வாழ்த்து போட்டிருக்காங்க. ஆமா, அது எந்த மாதிரி ஒரு நாகரிகமான அரசியல்னு தெரியல. ஏன்னா அந்த அமைச்சரை வந்து அது தெரிஞ்சு நடந்தது இல்லைங்க, தெரியாம ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. அதற்கு பிறகு ஏதோ மு க ஸ்டாலின் உத்தரவு போட்ட மாதிரி ஒரு விஷயத்த கிளப்புறாங்கல்ல, அது பாக்குறப்ப அவ்வளவு ரசிக்கல. அங்க இருக்கிற மக்களும் சரி, பொதுவா பாக்குறவங்களும் சரி, இதெல்லாம் தாண்டி பிரதமர் மோடி திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வராரு மார்ச் 4 சொல்றாங்க. இன்னும் ஒரு 2 தினங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களாம். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்குது, அங்கே போய் கலந்துக்கிறாரு. அதுக்கு பிறகு ஹெலிகாப்டர் பிடிச்சி ஒய்எம்சிஐக்கு வராரு. ஓஹோ, இங்கே வந்து பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் சென்னையில் வந்து பேசுறாரு. ஏன்னா சென்னையில் 3 தொகுதிகளில் போட்டிட போறாங்களே பிஜேபிக்காரங்க, வட சென்னை பால் கனகராஜ், மத்திய சென்னை வினோஜ், அதே மாதிரி தென் சென்னை எஸ்ஜி சூர்யா. இவங்க 3 பேர் போட்டி இருந்தனால சென்னையில் ஒரு மீட்டிங் போட்டலாம். ஓகே, 3 பேரையும் வெற்றி பெற வைக்கிறதுக்காக வராரா? அதனால 3 பேர் ஆதரிச்சு அங்கே பேச வர்றாரு. வேட்பெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க, ஆனால் இங்கே ஒரு பிரச்சாரத்தில் திருப்பி இண்டியை ஏற்றிட்டு தான் கிளம்புவார். ஆமாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் என்னென்னா சென்னையில் வெள்ளம் பாதிக்கப்பட்டு எல்லாரும் மறந்துக்கிட்டு இருந்தோம், அப்பெல்லாம் ஹெலிகாப்டர்ல பொட்டலுக்கு யாரா தருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் மோடி வர மாட்டேங்கிறாரு, இப்ப மட்டும் வருதா? தூத்துக்குடி கரெக்டா வந்திருக்காரு, சென்னையில கரெக்டா வராரு பாத்தியா இல்லையா? அப்ப வந்திருந்தாங்கன்னா இவங்க நினைக்கிற அரசியல் நிறைவேறிருக்கும். ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறப்போ வந்து ஹெல்ப் பண்றாருப்பா அப்படின்னு. 3 கழிச்சுதான் வந்திருக்கு அந்த ஹெலிகாப்டர். அதே மாதிரி அந்த 6000 வந்து குடும்ப அட்டைதாரர்கள் இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து இப்பதான் வந்து 6000 வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், வந்திருக்கு. வெள்ளத்துல எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப போட்டிருக்காங்க. சரி, போட்டாங்களே நினைச்சுக்க வேண்டியதான். நான் ஒரு கேள்வி நடுவுல என்னது ட்ரீட் கேட்டேன். ட்ரீட்டா? நீங்க வந்தப்ப குடுத்தீங்களா? குடுத்தலப்பா, டிக்கெட்ல குடுத்தலாம் இல்லையா? சரி, செய்திக்கு வரும், அப்புறம் சண்டை போடுவோம். சரி, அடுத்து என்னன்னா இங்க சண்டை நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல, மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு. மதிமுக வந்து 2 தொகுதியில் கேக்குறாங்க, ஒன்னு வந்து விருதுநகர், இன்னொன்னு திருச்சி, 2 தான் கொடுக்குங்கிறாங்க. இப்ப மதிமுகவுடைய சிட்டிங் எம்பி யாருன்னா ஈரோடு கணேசமூர்த்தி தான், அவருக்கே குடுக்கறேன்னு சொல்றாங்க திமுக. ஓகே, ஆனா என்ன சொல்றாங்க, அங்கெல்லாம் ஒரு நெகட்டிவா இருக்குங்க, நீ விருதுநகர்ல கொடுக்குன்னு சொல்றாங்க. இது வந்து இவங்க மாத்தி ஆக்சுவலி பேசணும், ஏகா விருதுநகர் அப்படின்னா துறை வைக்கோவை நிப்பாட்டுறதுக்காக தான் இவ்வளவு வேலையை நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னொரு கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா, உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படிங்கிறாங்க. ஆனா பம்பர் சின்ன கேட்டு இன்னைக்கு வந்து வழக்கெல்லாம் வேற போட்டு இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வாதாடி இருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு எல்லாம் போட்டுருக்காங்க உயர்நீதிமன்றம். இந்த சூழல திமுக என்ன சொல்லுது, நாங்கள் ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறோம், அதுவும் ஈரோட்டில் கொடுக்குறோம், அதுலயும் உதயசூரியன் சின்னத்துல நீங்க நில்லுங்கிறாங்க. மதிமுக என்ன சொல்றாங்க, நாங்கள் ஒரே ஒரு இடத்துல நிக்கிறோம், விருதுநகர்லயோ இல்ல திருச்சியிலோ நாங்க நிக்கிறோம், ஆனா பம்பரத்துல நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா என்னன்னா, யாருக்கு அந்த தொகுதிங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரியும், துறைவைக்கோ தான் போக போகுது. ஓகே, இவர் அப்பாவுமே வைகோவுமே ராஜ்யசபா எம்பி, மகனுமே
வந்து லோக்சபா எம்பினா கட்சிக்காரங்க எப்பயோ சுனக்க அணைஞ்சிருக்காங்க. அப்ப நம்மள எதுக்கு இந்த கட்சியில இருக்கணும்? வாரிசு அரசியல எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சோம். அதுக்கு முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி வாரிசு அரசியல வாரிசு அரசியலாலதான் எடுக்க முடியும். அதான் சொல்றேன், அது எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோ அது ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு இப்ப. அதனால அறிக்கை வேற கொடுத்துக்காரு வைகோ, இன்னைக்கு துறை வைகோ இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃபைட்டு போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளார. ஓகே, நீங்க கூட பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த அதிமுக விருப்ப மனு யார் யார் போட்டிடணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கல்ல, 40 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 1500 பேர் வந்து விருப்ப மனுக்களை வாங்கியிருக்காங்க. இதை எப்படி ஃபில்டர் பண்ண போறாங்கிறது முன்னாடியே பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் விருப்ப மனுக்கு அந்த காசுலாம் வர்றதுனால வாங்கி போட்டு இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நம்ம சொல்றோம்ல. ஆமா, 7 சுதில் கேட்கறாங்க பாமக, அதுல முக்கியமா சேலத்தை குறி வச்சு கேட்டு இருக்காங்களாம். ஏன் சேலத்தை பாமக கேட்கறாங்கன்னா, வன்னியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் கார்த்திக்காக தான் ராமதாஸ் கேட்கிறாராம் எடப்பாடி கிட்ட. எடப்பாடி வந்து ஓமலூர் ஜே பேரவை இணை செயலாளர் விக்னேஸ்வரன் கொடுக்குறதா வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருந்தாராம். இப்ப இதை கூப்பிட்டு விக்னேஸ்வரன் கிட்ட பேசியிருக்காரு. இப்படி கேட்கறாங்கப்பா, உங்களுக்கு வேற ஏதாவது பண்றேன் நானு, இப்போ விட்டு கொடுத்துடலாமா பேசியிருக்காரு. இப்ப 7 தொகுதிங்கிறது இருக்கு, பல ஸ்வீட் பாக்ஸும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் ஓரிரு தினங்கள் அறிவிப்பு வரலாம். அறிவிப்பு வரலாம்னா தேர்தல் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிவிப்பு வரும். அபிஷியலா அன்அபிஷியலா அவங்களுக்குள்ள டீலிங் முடியலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேமுதிக நிலைமை தான் பரிதாபமா இருக்கு. அவங்க ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க முதல்ல. அதுதான் அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து சாதிச்சுட்டேங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு, ஓபி ரவீந்திரநாத். ஆமா, அப்பாவே போட்டிடுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தேனி எல்லாரும் நம்ம வந்து ஓபி ரவீந்திரநாத் தான் போட்டிட போறாருன்னு பார்த்தா, என்னங்க அரசியல். சில தினங்களுக்கு முன்பு தான் டிஎன்பிஎஸ்சியில இருந்து சிவில் நீதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 245 பேர் கொண்ட ஒரு தற்காலிக பட்டியல், இவங்க தான் தேர்வாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்பாக வந்து நிறைய பேர் பொதுநல வழக்குலாம் போட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில். பாதிக்கப்பட்டவங்க வழக்கு போட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து இதில் சரியான இடஒதுக்கீடு என்பது இந்த ரிசல்ட் வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தோட அந்த விதிமுறைகளை பின்பற்றலை டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய மதிப்பெண்கள் வாங்கினவங்கள வந்து பொதுப்பட்டியலில் தான் போடணும், அவங்கள வந்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருந்தோம், அவங்கள பிற்படுத்தப்பட்ட அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த இடஒதுக்கீடு இருக்க பகுதிகளில் கொண்டு போய் போட்டதுனால இது செல்லாது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்காங்க அந்த தற்காலிக பட்டியலை. இப்போ திரும்ப நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் ரிசல்ட் ஏற்கனவே எழுதின வச்சு திரும்ப ஒரு புது பட்டியலை 2 வாரத்துக்குள்ளே வெளியிடணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். காரணம் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி தலைவர் இதுவரைக்கும் நியமிக்கப்படவே கிடையாது. அது எப்படி முறையாக நடக்கும் அந்த எக்ஸாம்? ஆமாம், டிஎன்பிஎஸ்சி தலைவர் இல்லாததே ஒரு பெரிய குளறுபடி. அதுதான் ராமதாசுமே வந்து சுட்டி காட்டியிருக்காரு. சரியான ஆட்களை அங்கே போடுங்க, இல்லைன்னா சமூக நீதியே சிதைகிற அபாயம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சமூக நீதி அரசுலாம் சொல்றாங்களா, அதில் சமூக நீதி எது பட்டியலில் வெளியிட்டிருக்கணுமா இல்லையா? ஏன்னா அவ்வளோ ஏழை எளிய மக்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்கேஸ் அவங்களுக்கு இல்லாமல் போச்சுன்னா அது யார் பொறுப்பு? திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பு எடுத்துக்குமா? முதல்வர் மு க ஸ்டாலின் பதில் சொல்லுவார் அதுக்கு. ஆமா, அவரே வாழ்த்தெல்லாம் போட்டிருந்தாரு. அந்த முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி ஸ்ரீபதி, அவங்களுக்குலாம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. இப்போ புது பட்டியல் வந்தாதான் தெரியும் யார் யாருக்கு இருக்கு யார் யாருக்கு இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம், ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடி யாரும் மறந்துருக்க முடியாது. 2018 நடந்தது. அதற்கு பிறகு 2020 அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் வந்தப்ப தமிழ்நாடு அரசு மூடியது செல்லும், அதை உறுதிப்படுத்தி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து வேதாந்தா குழுமம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீண்ட நெடிய ஒரு வழக்காக தான் இருந்தது. இப்போ இறுதி விசாரணை நடந்து தமிழ்நாடு அரசு முன்னதும் செல்லும், உயர்நீதிமன்ற உத்தரவும் செல்லுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். ஓகே, தமிழ்நாடு அரசு வந்து நிறையா மக்களுக்காக நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததுனால தான் முடிக்கிறாங்கலாம் சொல்லிடுவாங்க தீர்ப்புலையே. அது நிச்சயம் அந்த மக்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அது. இனிமேல் பயப்பட வேண்டிய அபாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் வேதாந்தாக்களும் என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்க போகுதுங்கிறதும் தெரியல. அதை நிறைய குறிப்பிடுறாங்க. இந்த 13 வந்து கழிவுகள், அந்த கழிவு வாயில்களுமே சரியா முறையா பின்பற்றல, ஏகப்பட்ட விஷயங்களை உச்சநீதிமன்றமே அடுக்கிறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்ட எல்லா அரசியல் தலைவருமே வரவேற்கிறாங்க அதை. திமுக பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் ஆண்டோ மதிவாணன், மருமகள் மர்லினா, அவங்க ரெண்டு பேரும் பணிப்பெண்ணை குடும்பப்படுத்தினாங்கிற புகாரில் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு நடைமுறை நடந்தாங்க.
இப்ப வந்து நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லியும் ஆஜரானும் பல கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சீக்கிரம் விசாரிக்கணும், குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செய்யணும்னு சொல்கிறாங்க. பட் இவங்க எந்த அளவுக்கு திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு செய்கிறாங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஆமாம், ஆனால் கடுமையான தண்டனை அதில் கிடைக்கணும் அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் வந்து அந்த தர்மபுர ஆதீனம் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் வந்து என்னை மிரட்டுறாரு, ஆபாச வீடியோ வெளியிட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லி அதில் உடனடியாக எல்லாரையும் கைது பண்ணாங்க. அதனால வந்து தர்மபுர ஆதீனம் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, முதல்வருக்கு நன்றியெலாம் தெரிவிச்சிருக்காரு. ரவுடிகள் கிட்டேருந்து தர்மபுர ஆதீனத்தையும் மடத்தையும் எங்களையும் காப்பாத்தினதுக்கு மிக்க நன்றின்லாம் அதுல சொல்லியிருக்காரு. ரவுடிகள்னு யார குறிப்பிடுறாரு? பாஜக மாவட்ட தலைவரையா? அகோரத்தை குறிப்பிடுறாரா? அகோரம். இதே வந்து அண்ணாமலை தர்மபுரம் ஆதிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கி என்னை ஆசீர்வாதம் எல்லாம் கேட்டாரு, இப்ப இதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலை உட்பட யாரையும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் வந்து பேசுவாங்களா? அவங்களுமே இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. ஓகே, அவங்க தான் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போலயே. ஆமாம், ஏன்னா இந்த மார்ச் மாதம் எப்பயுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தேதிகள்லாம் கொடுத்துருவாங்க தமிழிசை. யார் கேட்டாலும் ஓகே இப்போ டேட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு வந்து ஆர்வமாக கொடுப்பாங்க. இப்போ டேட்டே கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களாம். காரணம் என்னென்னா, அமித்ஷா மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லான்னு இருக்கேன், என்னை நீங்கள் அனுமதி கொடுக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களும் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். ஓஹோ, இப்போ பாண்டிச்சேரியிலே போட்டிடுறதுக்கு ரங்கசாமி பாஜகக்காரங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களாம். இல்லை, அந்த வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது தமிழிசை. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் மீண்டும் தூத்துக்குடியா இல்லை சென்னையில் ஏதாவது ஒரு பகுதியா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் வரணும். இப்போ அதுவும் போயிடும், இதுவும் ஜெயிக்கலன்னா என்னப்பா? ஆகஸ்ட் தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு ஒரு சில மாதங்களில் தான் ஆளுநராக தெலுங்கானாவுக்கு போனாங்க தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ ஆளுநர் பதவியே எனக்கு போதுன்னு இருந்தால் அந்த பதவி 3-4 மாதம் தானே இருக்கும். ஓ, அதனால எக்ஸ்பைரி ஆக போகுதுங்கிறதுனால வந்திருக்காங்க. அதுதான் டெட்ன்ட்டு தானே அது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஜெயிச்சிட்டாங்கன்னா அமைச்சர் ஆயிடலாம்ல, அப்புறம் இன்னொரு 5 வருஷம் வந்து ஓட்டலாம் ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை இருக்கட்டும், நம்பிக்கை அதாவது எல்லாம் நினைக்கிறாங்க தமிழிசை. ஆமா, அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக வந்து 7 பேர் கொண்ட தேர்தல் குழு எல்லாம் அமைச்சிருக்காங்க. தேர்தல் குழுவா? 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த மத்திய குழு, பாஜகவோட மத்திய குழு டெல்லியில ஒரு மீட்டிங்கை வந்து நைட்டு 10:30 நேரத்தை போட்டிருக்காங்க. அதுல பிரதமர் மோடி, நட்டா, ஆதித்யநாத், யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத், அப்புறம் வந்து அமித்ஷா இப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து 10:30 ஆரம்பிச்சது காலையில 4 வரையும் போயிருக்குது. 4 தான் மோடி அமித்ஷா எல்லாம் கிளம்பி போயிருக்கதா சொல்றாங்க. அங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 100 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லியிருக்காங்களாம். அதுல வந்து பிரதமர் மோடி பேருமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் பட்டியல முதல் ஆளா கூட அவர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வாரணாசியிலே கூட திரும்ப போட்டியிடலாம் அப்படின்னு தான் தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னொரு தொகுதி என்னங்கிறதும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் தான் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த 100 பேர்ல வந்து யாரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸோ அவங்கள மட்டும் எடுங்க, யாராவது அவங்க மேல மக்கள் பெரிய அதிருப்தியில இருக்காங்கன்னா அவங்களுக்கு திரும்ப சீட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். ஐயோ, அது போச்சுன்னா அப்புறம் ஒரு 50 பேரே கொடுக்க முடியாம போயிடுமே. 50 பேர் தானா? 50 பேரும் மேலதான் அதிருப்தியில இருக்காங்களா? இங்க தென் மாநிலங்கள்ல 100 பேர் சொல்றாங்கல்ல, முதல் பட்டியல் 50 பேரே கொடுக்க முடியாம போயிடுங்கிறேன். 100 சொல்றீங்களா? அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க. நேத்தே வந்து டெல்டா மாவட்டத்துல போய் வீட்டு காட்டினார் எடப்பாடி பழனிசாமி. இந்த மேகதாட பிரச்சனை வச்சு நான் டெல்டா காரன் தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு இன்னொரு பக்கம் என்ன, இந்த மார்ச் மாதத்துல அவரு இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இளைஞர் நிர்வாகிகளை அறிக்கிட போறாரு 4 நினைக்கிறாங்க. இப்போ வந்து அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ வீட்டுல ரஞ்சோலி புதை ரைடு எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, எம்எல்ஏ பிரபு அப்படிங்கிற ஒரு வீட்டுல வந்து ரைடு நடந்துட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ, இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சிருக்காருன்னு ஏற்கனவே புகார் இருக்குது. சில சமூக நல அமைப்புகள்லாம் வந்து வழக்கே போட்டிருக்காங்க இதில் உயர்நீதிமன்றத்தில். இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னா, இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் வீட்டில் வந்து ரைடு பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் எம்எல்ஏ அதிமுக சத்யா பன்னீர்செல்வம், அவங்க வீட்லேயுமே ரைடெல்லாம் நடந்து கட்டுக்கட்டாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்களாம். ஸோ வந்து என்ன பண்ண போறாங்க, இவங்க ரைட்லாம் நடத்துறாங்க, அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே இல்லை, தூங்கிடுவாங்க. ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் அவ்வளோ பேர் வீட்டில் ரைட் நடத்துனாங்க, இதுக்காவது ஒண்ணுக்காவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை. ஆனால் பாருங்க, மேலிருந்து வந்தாங்க, ஜெயில இருக்காரு. ஒரு அமைச்சருக்கு இப்போ பதவியும் போய் சும்மா உட்காந்துருக்காரு அனாரி வளையத்தில். தொகுதி பங்கீடு நான் முடிச்சு கொடுக்குறேன், ஏதோ வேலை எடுத்துக்கணுமா இல்லையா? ஆமா, பொன்முடி இருக்காரு அந்த கேப்ல. மை ஃப்ரெண்ட், டியூரிங் சம்மர் டேஸ் ஷோரூம், ஷாப்பிங் மால், ஏடிஎம், ஏசிக்காகவா? ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் இந்த 18 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தா லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருந்ததே அந்த 18 வருஷம் தான். உண்மை உண்மை. மலையாளத்துல மட்டும் எப்படி தரமான படம் வருது? ரொம்ப சிம்பிள், அவனுங்க ஹீரோவை நம்பி படம் எடுக்கல, கதையை நம்பி படம் எடுக்கிறாங்க. மஞ்சுமுல் பாய்ஸ் அந்த படம் பயங்கர ஹிட்டுன்னு சொல்றாங்க, நான் பார்த்தேன், ஓகேவா இருக்கு. பாஜக கூட்டணி 400க்கும் மேல் வெற்றி பெறும் என மக்கள் பேசுகிறார்கள். மோடி யாருப்பா பேசுனா? அங்க தூரத்துல நல்லா பாரு, 4 பேர் தெரியுதா அவங்கதான் அப்படிங்கிறாரு. அவரு அங்க சொல்லியிருப்பாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு அவார்டு போறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம், நீ உங்ககிட்ட கேட்ட கேள்வி அதே கேள்வியே மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து டாஸ்மாக்ங்கிற பதில் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தெரியும், 3 ஆப்ஷன் வச்சு கூட அதுதான் நிறைய பேர் செலக்ட் பண்றாங்க. அது எல்லாருக்குமே தெரியுது, தமிழ்நாட்டுல எல்லா இடங்களும் டாஸ்மாக் இருக்கு, போதை வசதி இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, எல்லாருக்குமே 1 கோடி ரூபா அனுப்புவீங்கல்ல நீங்க? 1 கோடி நீங்க தானே கவுண்ட் பண்ணியிருக்கா கரோர் பதினீங்க இதுக்கு. சரி ஓகே, அதனால இன்னைக்கு ஸ்டாலின் கொடுக்கணும். இன்னைக்கு பிறந்த நாளா போயிருச்சு, அதனால ரிசர்வ் பண்ணி வைப்பேன். நேத்து அவரு தான் வந்து கொடுத்தோம் நம்ம. ஆமா, இன்னைக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்கு போகலாம். 20 வரைக்கும் மீட்டிங் போட்டு பேசிடுங்க, எப்படியா நம்ம ஜெயிக்கணுமே. 4 மணிக்கு அவர் 22 மணி நேரம் தான் தூங்குறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நேத்து தான் நம்ம கொஞ்சம் பாத்துருக்கோம், நைட்டு 4 மணி வரையும் காலையில 4 மணி வரையும் பேசி கச்சிக்காக உழைச்சிருக்காரு. அதானே, அதை மறந்துட்டேங்கிற மாதிரி மக்களுக்காக தான் சொல்லுவாங்க அவங்க. இப்ப கட்சிக்காக பேசியிருக்காரு. ஆமா, இன்னைக்கு வந்து பீகார் போயிருக்காரு, ஜார்க்கண்ட் போறாரு, பறந்துகிட்டே இருக்காரு, தமிழ்நாடு வரப்போறாருன்னு சொல்றாங்க. அதனால பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு. ஆமா, தேர்தல் வந்துட்டா எல்லா மாநிலத்துக்கும் போவாரு, மணிப்பூருக்கு தான் போவாரான்னு தெரியல ஓட்டு கேட்க. அது ஒரு தொகுதி தானே, அது போக மாட்டாரு. ஓகே, அதனால ராசாலியே ராசாலியே நில்லுங்கிற விருதை மோடி கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். 40ஐயும் நம் வசமாக்குவோம், இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே.என். அருணேரு. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு, நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுத்தி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.